ஹலோ ட்ரைனர்ஸ், நான் உங்களோட ஹரிசன்ஸ் கமல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பர்க்மான்ஸோட எட்டாவது எபிசோட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐக்கலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ இந்த எபிசோட் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த அன்ஓப்பனிங் டோர், இதான் இந்த எபிசோட் டைட்டில். இப்போ இந்த எபிசோட் ஆரம்பத்தில் எல்லாருமே அங்கே ஏர்ஷிப்பில் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எல்லாரும் தூங்குற நேரத்தில் இங்கே ராய் மட்டும் அங்கே கார்டால் எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டும் மர்டாக் மட்டும் அங்கே இருக்காங்க. அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே மர்டாக் வந்து ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து டோனட்ஸ் எடுக்காரு. அதை பார்த்தோன்னே ஃப்ரெட் வந்து ஒன்று வெயிட் பண்ண அப்படின்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராய் அப்படியே நேரம் நடந்து கிச்சன் பக்கம் தான் வரான். உடனே ஃப்ரெட் வந்து வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ தூங்கிட்டு இருக்கணும்னு கேட்குறான். அதுக்கு ராய் வந்து நான் குட் நைட் சொல்ல வந்தேன், குட் நைட் சொல்லிட்டு திரும்ப போகிறான். அந்நியர் திரும்ப இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டும் மர்டாக்கும் அங்கே டோனட்ஸ் எடுக்காங்க. அந்த டோனட் பார்த்தோன்னே மர்டாக் வந்து சந்தோஷமே இல்லை, ஏன்னா அது வந்து டாட்டுக்காண்டி அவர் செஞ்சு வச்சது, ஆனால் அது வந்து டாட் எடுத்து சாப்பிடவே இல்லைன்ட்டு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனால் ஃப்ரெட்டு பீக்காச்சும் அந்த டோனட் மாதிரி சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அதனால சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா மர்டாக் வந்து நான் எப்படி அவளை சாப்பிட வைக்கிறது அப்படின்ட்டு அவர் அதான் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசுற எல்லாத்தையுமே அங்க வெளியே நின்று குவாக்ஸ்லி கேட்டுட்டு இருக்கும். அதாவது டாட்டோட பொக்கிமான் தான் குவாக்ஸ்லி, அது வந்து இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து அங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அங்க லீக்கோ ராய் மர்டாக் உண்மையில நல்லா சமைக்கிறார் அப்படின்ட்டு அவர் பாராட்டுறாங்க. உடனே மர்டாக் வந்து நீங்க பாராட்டினதுக்கு நன்றி அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு லீக்கோ வந்து ஃப்ரெட்டை பார்த்து கேட்கா டாட் சாப்பிட வரலையான்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா அவள் வந்து இங்கே மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஒரு தலைவலி அப்படின்னு அவன் நினைப்பா அப்படின்றத அவள் என்ன சொல்லுவாளோ அதை அப்படி சொல்லுவான். அடுத்த லீக்கு வந்து அப்படின்னா டாட் சாப்பிடுவாளா மாட்டாளான்னு கேட்பா. அதுக்கு மாலி வந்து அவள் சாப்பிடுவான்ற பதில் சொல்லுவா. அப்படின்னா டாட் என்ன சாப்பிடுவானா, அவள் வந்து நியூட்ரிஷனான கேண்டிஸ் எல்லாமே வச்சிருப்பா, அதில் வந்து ஒரு நாளைக்கு தேவையான எல்லாம் நியூட்ரிஷனாக இருக்கும், அவள் அதை சாப்பிடுவா அப்படின்ட்டு மாலி வந்து லீக்கோ பதில் சொல்லுவா. உடனே ஓரில் அதை கேட்டுட்டு அப்படின்னா அது வந்து எமர்ஜென்சி சாப்பிட்றதானே, அதே அவள் டெய்லி சாப்பிட்றான்னு கேட்பா. நேரம் மர்டாக் வந்து அவளுக்கு வந்து சாப்பிட்றதுலாம் ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உடனே இதை கேட்ட ராய் வந்து இப்பெல்லாம் உலகத்தில் யாராவது இருப்பாங்களான்னு கேட்குறான். அதுக்கு மர்டாக் வந்து அதனால தான் நான் இன்னும் நல்ல டேஸ்டியான சாப்பாடாக பண்ண போகிறேன், அது வந்து அவளுக்கு நிச்சயம் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அண்ணே ராய் அதை கேட்டுட்டு அப்போ இதோட என்ன டேஸ்ட்டாக பண்ண போகிறீங்களா அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அவன் அதை யோசித்து பார்க்குறான். அண்ணியார் மாலி வந்து பேண்ட்ரியில் இருக்க பொருள் எல்லாமே சீக்கிரமாக காலியாகுதுன்றா, அதாவது சமையலுக்கு தேவையான பொருள்லாம் சீக்கிரம் காலியாகுதுன்றா, அதுலேயும் முக்கியமாக ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கான பொருள் தான் சீக்கிரம் காலியாகுதுன்றா. உடனே ஓரலா இது பார்த்துட்டு அப்படின்னா யாரும் நமக்கு தெரியாமல் ரகசியமாக ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்றா. உடனே அவங்க மூணு பேருமே மொர்டாக்கு தான் சந்தேகத்தோடு பார்க்காங்க. உடனே அது நான் கிடையாதுன்னு மொர்டாக் சொல்கிறாரு. உடனே லீக்கோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தான் வெளிப்படவே தெரியுதுன்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அந்நியர் ஃப்ரெட் வந்து மற்றவங்களை இப்படி கை நீட்டுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க மூணு பேரும் ஃப்ரெட்டை இப்போ முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்நியர் லீக்கோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா கண்டிப்பாக இவனு இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு அப்படி மனசுக்குள்ளே நினைப்பா. உடனே மாலி வந்து இப்போ இந்த பிரச்சனை விடுங்க, இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாமே பேலட் ரீஜன் வரைக்கும் போறது அப்படின்னு சொல்லுவா. உடனே ஃப்ரெட்டும் மர்டாக்கும் நம்ம வேணா கீழே இறங்கி ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மால் என்ன சொல்லுவானா இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண போனோம்னா அங்கே பேலட் ரீஜன் போக லேட் ஆகும்ல அப்படின்பா. உடனே அங்கே ஓரலாவும் அப்போ நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாமே பேலட் ரீஜன் வரைக்கும் போக முடியாதுன்பா. உடனே ஃப்ரெட் வந்து கேப்டன் நம்ம கேட்போம்னு பீகாச்சிட்டு கேட்பான். உடனே பீகாச்சு வந்து அப்படியே யோசிக்க தான் செய்யும். உடனே ஃப்ரெட் என்ன சொல்லுவான்னா பீ கேப்டன் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்நியார் மாலி வந்து அப்படின்னா சரி நம்ம வந்து இப்போ லேண்டிங் தயாராகும் அப்படின்னு சொல்லுவா. அந்நியார் ராய் வந்து எப்படி லேண்டிங் தயாராகிங்கன்னு கேட்பான். அதுக்கு ஃப்ரெட் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வழி இருக்கு அப்படின்பான். அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், அதை போய் அட்டன் பண்ணுங்கன்றதை இப்படி இன்டெரக்டாக சொல்லுவான். அடி லீக்கு வந்து அங்கே கிளாஸில் ஜாயின் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா இன்னும் கிளாஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே அண்ணா ராணி வந்து லீக்கோட பேசிகிட்டு இருப்பா. அது என்னன்னா இன்றைக்கி தான் அந்த நாள் நீ இப்படி எக்ஸைட்டடாக இருக்கேன்னு கேட்பா. அதாவது என்னன்னா இன்றைக்கி தான் குராமினோட லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்குது, இதுதான் குராமினோட ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம், நீ அதுக்கு எப்படி வெயிட் பண்ணுறேன்னு கேட்பா. உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். உடனே பிறகு பேசுவோன்ட்டு அங்கே கிளாஸில் அங்கே ஜாயின் பண்ணுவாள். அந்த நேரத்தில் அப்படியே ராய்க்கும் அங்கே கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் ஃப்ரெட் வந்து நீங்கள் வெளியே வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு கேட்பான். அதுக்கு ராய் வந்து இதுதான் இந்த ஷிப்லேயே பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவான். அதுக்கு நான் அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃப்ரெட் சொல்லுவான். அந்நேரம் ராய் பார்த்தீங்கன்னா அங்கே வானத்தையும் முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். உடனே என்ன பார்க்குன்னு ஃப்ரெட் வந்து ராய் பார்த்து கேட்பான். அதுக்கு வந்து ரெக்வஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துலாம் பறந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு ராய் வந்து ஃப்ரெட்டை பார்த்து சொல்லுவான். உடனே ஃப்ரெட் வந்து ரெக்வஸ்ட் எங்கெல்லாம் பறக்காது இன்னும் மேலே இன்னும் மேலே சொல்லிட்டே போவான். அதே மேலே பார்த்துக்கிட்டே கீழே விழுந்துருவாங்க ரெண்டு பேரும். உடனே ஃப்ரெட் வந்து ரெக்வஸ்ட்டை பார்த்து சொல்லுவான், அது வந்து நல்ல மேகத்துக்கு மேலே கிட்டத்தட்ட பூமிக்கு வெளியே தான் பறக்கும், அது இருக்கிற இடத்துல நம்ம யாருக்குமே ஒரு புரியாத மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாத்தையுமே நல்லா ஃபீல் பண்ணி நல்லா கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு இருப்பான். அந்நேரம் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே வந்து ராய் இருக்க மாட்டான். உடனே இவன் திரும்பவும் நான் சொல்கிறது கேட்காம மூடி போயிட்டானான்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லேண்ட் பண்ணியிருப்பாங்க, லேண்ட் பண்ணி அங்கே ஷிப் போட்டு இறங்கி வருவாங்க. இறங்கி வந்தோடனே அவங்க எல்லாருமே ராக் பேப்பர் சிஸ் விளாடுவாங்க. அது எதுக்குன்னா யார் வந்து இங்கே இருந்து ஷிப்பை பார்த்துக்கணும், மற்றவங்க எல்லாருமே அங்கே ஷாப்பிங் பண்ணணுன்றதுக்காண்டி அப்படி விளாடுவாங்க. இதை கேட்ட ராய் வந்து கண்டிப்பாக நான் தான் வின் பண்ண போகிறேன் லீக்கோ பார்த்து சொல்லுவான். ஆனால் அந்த கேமில் பார்த்தா ராய் தோற்றுருவான். உடனே ஃப்ரெட் வந்து நீங்கள் இருக்க எல்லா பக்கமும் நல்லா கவனமாக பார்த்துக்கோ, இது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. உடனே ராய் வந்து லீக்கோவை பார்த்து நீ இப்படி பண்ணிடாதான்னு கேட்பான். அது என்னென்னா இங்கே இருக்க மக்கள் யாராவது அந்த சைனி ரெக்வஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, நான் அதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் நீ எனக்கு நீ இந்த வேலையை பண்ணுறியான்னு கேட்பான். உடனே லீக் வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ணே லீக்கை என்ன யோசிச்சு பண்ணால் நம்ம எடுக்கிற முக்கியமான டிசிஷனில் இது ஒன்று அப்படின்னு சொல்லுவா. அப்படியே நம்ம இங்கே இருந்தோம்னா குரமினோட லைஃப் ஸ்ட்ரீம் கரெக்டாக டைப்
சமயத்துல பாத்திரலாம் அப்படின்னு பா. இதெல்லாம் யோசிக்கிற நேரத்துல ராய் வந்து நீ இதுக்கு நீ ஒத்துக்கிறேன்னா நான் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன லீகோ, சரி நான் இந்த வேலையை பண்றேன் நான் ஒத்துக்குவா. உடனே இங்க ராய் வந்து மத்தவங்களோட சேர்ந்து அங்க டவுனை சுத்தி பார்க்கவும் ஷாப்பிங்க்கும் போவான். அவன் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா பக்கமும் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆவான். ஏன்னா அவன் வந்து இதுக்கு முன்னாடி அவனோட ஐலாண்ட் விட்டு வெளியே வந்ததே கிடையாது. அவனோட ஐலாண்டை விட்டு வெளியே வரதுல இதான் அவனுக்கு முதல் தடவை. உடனே மாலை அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நமக்கு டைம் கம்மியா இருக்கு, நம்ம சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்ப கிளம்பி ஆகணும், அதான் இந்த மாசம் நமக்கு பட்ஜெட்டு கம்மி தான், அதனால எல்லாத்தையும் இந்த பட்ஜெட் குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் ஷாப்பிங் பண்ண போறாங்க. உடனே ராய் ஃப்ரெட்டும் அங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஷாப்பிங் போறாங்க. இங்க ஏர்ஷிப்ல பாத்தீங்கன்னா போக்மானுக்கு ஃபுட் வைக்கிறது, துணியெல்லாம் துவைக்கிறது, அடுத்து அங்க கிளீன் பண்ற எல்லா வேலையும் லீக்கோ பார்த்து முடிச்சிடறா. அதுக்கப்புறம் ராய் வந்து ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். அந்த சீக்ரெட் என்னன்னா அங்க கிச்சன்ல வந்து ஒரு செல்ஃப் இருக்கும், அதுல வந்து நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொர்டாக்கும் ஃப்ரெட்டும் அங்கிருந்து இனமும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நிச்சயம் ஸ்வீட்டா தான் இருக்கணும்னு அவன் சொல்லுவான். ஒன்று லீக் வந்து அது உண்மைதானா இல்லையன்றது பாக்குறதுக்காண்டி அந்த செல்ஃபை திறந்து பார்ப்பா. அங்கே பார்த்தா அங்கே வந்து அவளுக்கு ஸ்வீட் எதுவும் கிடைக்காது, அங்கே ஒரு போக்கிமான் மட்டும் தான் இருக்கும். அது வந்து லீக்கோ ஸ்பீட் எடுத்து அங்க கிரீமெல்லாம் அட்டாக் பண்ணும். அன்னைக்கு லீக்கோ வந்து ஸ்பீட் எடுத்து நம்ம வந்து நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அன்னியான பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொர்டாக்கும் லீக்கோக்கு கால் பண்ணுவார். உடனே உண்மையை கண்டுபிடிச்சாரு நினைச்சிட்டு சாரின்னு சொல்லுவா. ஆனா பார்த்தா அவர் வந்து அங்க டேபிள்ல வந்து உங்க ரெண்டு பேருக்கு லஞ்ச் வச்சிருக்கேன், அது நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்றதுதான் கால் பண்ணிருப்பாரு. அங்க லீக் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுக்க போவா. அங்க பாத்தீங்கன்னா அங்க எக்ஸ்ட்ராவே இருக்கும், அது யாருக்குன்னா அங்க டாட் காண்டி மொர்டாக்கு எதுவும் செஞ்சு வச்சிருப்பாரு. உடனே அதை எடுத்துட்டு போய் அவட்ட கொடுப்போம்னு லீக்கோ போவா. அங்க போய் லீக்கோ வந்து டாட்டை கூப்பிட்டாலும் அவட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. சரி நம்ம இந்த இடத்துல போவோம் அப்படின்னு லீக்கோ கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா குராமின் மியூசிக் வந்து அவர் ரூம்ல இருந்து வரும். உடனே அந்நியார் வந்து டாட்டும் கண்டிப்பா குராமினோட ஃபேனா தான் இருக்கணும்ட்டு லீகோக்கு வந்து குராமின் எந்த அளவு பிடிக்குமோ அதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருப்பா. ஆனா லீகோ சொல்றது அவர் நம்பறதாவே இல்ல, அதனால நீ உடனே நீ இந்த இடத்துட்டு போன்ட்டு லீகோ வந்து போக சொல்லுவா. உடனே லீகோ வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு அங்க போய் உட்காந்து குராமினோட லைவ் ஸ்ட்ரீம் பாத்துட்டு இருப்பா. அன்னியார் குராமின் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல லீகோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பத்தி அவன் சொல்லுவான். அதோட அதுல வந்து இதுக்கு முன்னாடி லீகோவும் டாட்டும் அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் அதுல வந்து சேர்த்து சொல்லுவான். இதை கேட்ட லீகோ வந்து இங்க என்ன நடக்குன்னு தெரியாம குழம்பி போயிருப்பா. உடனே இங்க அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு லீகோ வந்து அப்படியே ரொம்ப கத்துவா. அவன் கத்துறது அந்த ஏர்ஷிப்ல எல்லா இடத்துக்குமே கேட்கும். உடனே நீடத்தையும் கேட்டு ஒரு நிமிஷம் அவனே பயந்துருவான். அடுத்த உடனே நீடத்திங் வந்து தான் பேசின எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி போக்குமா பேட்டலோட சம்மந்தப்படுத்தி அப்படி பேச்சையும் மொத்தமா மாத்திருவான். உடனே அது கேட்ட லீகோ வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படியே அங்க ஷாப்பிங் போன ராய் பாத்தீங்கன்னா அவன் வந்து அங்க வைல்ட் ஸ்பீரோவை பார்ப்பான். உடனே அவனும் ஃபியூகோக்கும் அதோட பேட்டில் பண்ணுவாங்க. அந்த பேட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாரும் திரும்ப ஷிப்புக்கு வந்துடுறாங்க. ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகோ ராயும் சேர்ந்து எப்படியா டாட்டை பேச வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா லீகோ வந்து டாட் வந்து என்கூட பேசணுன்றதை ரைட்டை சொல்லியிருப்பா. உடனே அது அப்படியே உண்மையான்றதுக்காண்டி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அங்கே டாட்டோட பேசி பார்ப்பாங்க. ஆனால் டாட் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டா. அண்ணா ராய் வந்து இன்னைக்கு நான் வந்து ஸ்பீரோட பேட்டில் பண்ணி வின் பண்ணுன்றதை சொல்லுவான். உடனே ராய் வந்து லீகோட்டை அப்படின்னு நம்ம இங்கேயே பேட்டில் பண்ணுவோமா, டாட்டோட ரூமுக்கு வெளியே பேட்டில் பண்ணுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. அண்ணா டாட் வந்து என் ரூமுக்கு வெளியே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பா. உடனே ராய் வந்து இதான் டாட்டான்ட்டு உடனே அவட்ட வந்து நான் இன்னைக்கு பேட்டில் பண்ணேன் ஸ்பீரோட வின் பண்ணேன்றது சொல்லுவான். உடனே அதை நான் ஏற்கனவே கேட்டேன், அதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டாட் சொல்லுவா. உடனே அன்னியர் லீக்கு வந்து உனக்கு எதுல தான் இன்ட்ரெஸ்ட்னு கேட்பா. அதுக்கு டாட் வந்து ஒரு லெஜெண்டரி போக்மேன் இந்த மாதிரி ஒரு போக்பால்ல சீல் ஆயிருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள தான் எனக்கு ஆர்வம் அதிகம்ட்டு லீகோட்டையும் ராய்ட்டையும் டாட் சொல்லுவா. அன்னியர் ராய் வந்து லீகோட்ட அந்த கபோர்ட்ல ஏதாவது ஸ்வீட்ஸ் இருந்துச்சான்னு கேட்பான். அதுக்கு வந்து அங்க ஸ்வீட் எல்லாம் இல்லை, அங்க ஒரு போக்மேன் தான் இருந்துச்சு, அது எங்க ரெண்டு பேர் கிரீமால ஃபுல்லா கவர் பண்ணிருச்சுன்னு சொல்லுவான். உடனே கிரீமால அது சூப்பரா இருக்குமே, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன்ட்டு அங்க போவான். உடனே லீக் வந்து நீ இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல கிளம்பிடுவா. அன்னியர் மொர்டாக்கு வந்து டாட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு, அது என்ன நான் புது ரெசிபி புக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதான் அந்த மெசேஜ்ல இருக்கும். இப்ப திரும்பவும் நைட் நேரத்துல ஃப்ரெட்டும் மொர்டாக்கும் அங்க கிச்சன்ல இருக்காங்க. அங்க மொர்டாக்கு வந்து அந்த கபோர்டு திறந்து பாக்காங்க, டோனட்ஸ் இருக்கான்ட்டு. அங்க பார்த்தா அங்க டோனட்ஸ் எதுவுமே இல்ல. அது பார்த்து மொர்டாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ஏன்னா அந்த டோனட்ஸ் அங்க இல்லைன்னா கண்டிப்பா டாட் அதை எடுத்து சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ஃப்ரெட்டும் மொர்டாக்கும் நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, அவர் ஒரு வேலையை சாப்பிட்டுட்டான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியே அங்க ஃப்ரெட்டும் பிகாச்சும் அங்க கேபின்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நேரத்தில் சூரியனும் உதிக்குது. அப்ப ஃப்ரெட்டும் பிகாச்சும் எந்திரிச்சு இப்ப நம்ம எங்க இருக்கோன்றத பாக்காங்க. அங்க பார்த்தா அவங்க எல்லாருமே பேலட் ரீஜனுக்கு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம இதான் பேலட் ரீஜன் ஃப்ரெட் சொல்றோம், அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அடுத்த எபிசோடு பாத்தீங்கன்னா அதுல வந்து லீக் வந்து தன்னோட வீட்டுக்கு போவா. அங்க போனேன்னு பாத்தீங்கன்னா அவளோட அப்பா வந்து நீ இனிமேல் டிராவலுக்கு எங்கேயும் இந்த மாதிரி அட்வென்ச்சருக்கு போக வேண்டாம், இனிமேல் நீ வந்து வீட்டுல இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதோட இதே மாதிரி இன்னும் பல விஷயம் இந்த அடுத்த எபிசோட் நடக்கும், அதையும் நம்ம கூட சீக்கிரம் ரிவியூவாக பார்ப்போம். இப்போ இந்த எபிசோட் அவ்வளோதான். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு கூட எக்ஸ்வை காலேஜ் குவிஸ் எபிசோடையும் நீங்கள் தமிழ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த எபிசோட் நான் சந்திக்கிறேன். சி யூ.